Hi, all friends, welcome back to Your Gilbert Times. மார்வல் யூனிவர்ஸில் இந்த ஹல்க் அப்படின்ற கேரக்டர் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் இந்த கேரக்டருக்கு நிறைய சுப்பீரியர் வேர்ஷன் இருக்குது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் செம்மையாகவும் இருக்கும் நிறைய சூப்பர் ஹீரோஸ்க்கு சுப்பீரியர் வேர்ஷன் இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சில டைமில் லாஜிக்கே இல்லை இது கொஞ்சம் ஓவராக இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் பட் ஹல்கோட சுப்பீரியர் வேர்ஷன் எல்லாமே லாஜிக்காகவும் இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் பட் என்ன தான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் லாஜிக் இருந்தாலும் இந்த ஹல்க் அப்படின்ற கேரக்டரை மார்வல்ஸ் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் கொஞ்சம் மொக்கையாகவே காமிச்சுட்டு இருக்காங்க இது ஆக்சுவலாக ஹல்கோட ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் ஹல்கை மொக்கையாகவே காமிக்கிறாங்க ஹல்க்கு அடுத்த சோலோ மூவி ஏன் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற கேள்விகளை திரும்ப 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 ஹல்கோட ஃபேன்ஸ் மார்வல் ஸ்டுடியோஸ் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க கடைசியாக ஹல்கை நம்ம ஒரு ஸ்மார்ட் ஹல்க் அப்படின்ற வேர்ஷனில் பார்த்தோம் அவன் என் கேம் மூவியில் ப்ரூஸ் பேனரோட அந்த இன்டெலிஜென்ஸ் அண்ட் அந்த பாடி அது ரெண்டுத்தையும் பண்ணி ஸ்மார்ட் ஹல்க் அப்படின்ற ஒரு நம்ம பார்த்தோம் இந்த ஹல்குக்கு ஒரு புது எபிலிட்டியும் இருக்குங்க நல்லா பேசுவார் சென்டென்ஸை பக்காவாக பேசுவார் இதுக்கு முன்னாடி மூவியில் ஹல்க் பேசுவார் பட் ஒரு முழு சென்டென்ஸாக பேச மாட்டார் குழந்தை பேசுவார் பட் இந்த இடத்துல ஸ்மார்ட் ஹல்க் நல்லாவே கிளியராக பேசுவார் ஸோ இந்த ஹல்கை ஏன்டா இன்னமும் மொக்கையாகவே காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஹல்கு ஃபேன்ஸுக்கான ஒரு வீடியோ தான் இது ஆக்சுவலாக இங்கே ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் ஹல்கை மொக்கையாக காமிச்சாலும் ஹல்குக்கு பயங்கரமான பிளானோட தான் வந்திருக்காங்க நம்ம மார்பல் ஸ்டுடியோஸ் ஆமாங்க இந்த ஸ்மார்ட் ஹல்க் அப்படின்ற கேரக்டரை இன்ட்ரோ பண்ற ஐடியா அவன்ஜஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்லயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணிருக்காங்க பார்த்துக்கோங்க அவன்ஜஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ல ஸ்டார்ட் பண்ணி தோர் ராக்னராக்ல நமக்கு நிறைய க்ளூஸை காமிச்சு கடைசியா அவன்ஜஸ் என் கேம்ல இந்த ஸ்மார்ட் ஹல்க்கை எடுத்துட்டு வந்திருக்காங்க அவன்ஜஸ் ஏஜ் ஆஃப் ஆல்ட்ரோன் மூவியோட கடைசி என்டிங்ல பார்த்தீங்கன்னா ஹல்கு தனியாக ஒரு குவின் ஜெட்டில் போவார் அவெஞ்சஸ் எல்லாரையுமே விட்டுட்டு தனியாக அந்த குயின்ஜெட்டில் போவார் அப்படி போகிற அந்த குவின் ஜெட் டேரெக்டாக சக்காரில் போய் மாதிரியும் நமக்கு காமிச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் நம்ம தோர் ரேக்ன ராக் மூவியில் ஹல்கை பார்த்தோம் இது ஆக்சுவலாக தோருக்கு ஒரு ஸ்டாண்டலோன் மூவி தான் இது தோரோட மூவி தான் பட் அந்த இடத்துல நம்ம ஹல்கோட ஆர்க்கை கொஞ்சம் டெவலப் பண்ணியிருப்பாங்க ஹல்கோட ரைட்ஸ் யூனிவர்சல் கிட்ட இருந்தாலும் இந்த தோர் ரேக்னாராக் மூவியில் ஹல்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஹல்க ஒரு செகண்ட் ஹீரோ மாரி காமிச்சு அவருடைய ஆர்க்கை டெவலப் பண்ணியிருப்பாங்க இது உண்மையாகவே பெரிய விஷயங்க நல்லா உத்து கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த மூவில தான் ஹல்கு பேச ஆரம்பிச்சாரு முழுமையாக பேச மாட்டார் தனக்கு என்ன தோணுதோ அதை ரொம்ப குழந்தத்தனமாக ஒரு இன்கம்ப்ளீட் சென்டென்ஸாக வந்து பேசி முடிச்சிருப்பாரு பேச்சு மட்டும் இல்லைங்க அவருடைய நடவடிக்கையும் குழந்த மாதிரியே தான் இருக்கும் இந்த மூவியில் சோ இதுதாங்க நம்ம மார்வல் ஸ்டுடியோஸ் டெவலப் பண்றதுக்கான ஒரு பெரிய க்ளூ டோர் குழுனாக் மூவியில் இந்த குயின் ஜெட்ட பார்த்த உடனே நம்ம ஹல்குக்கு அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் மெமரிஸ் திரும்ப வர ஆரம்பிச்சிடும் எப்போ இந்த மெமரிஸ் அவருக்கு வந்ததோ அப்பவே பேனர் இவரை டிஸ்டர்ப் பண்ண ஈவன் ப்ரூஸ் பேனரா மாறினதுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா அந்த ஷிப்போட கிராஃப்ட் வீடியோவை பார்ப்பாரு ஐ மீன் சர்வைலன்ஸ் ஃபுட்டேஜை பார்ப்பாரு என்ன நடந்தது அப்படிங்கறத பார்க்கும்பொழுது அந்த ஸ்க்ரீனில் ஹல்கோட ஃபேஸ் தெரியும் அந்த இடத்துல நம்ம ப்ரூஸ் பேனரோட ஃபேஸும் மர்ஜ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும் ஹல்கை நம்ம ப்ரூஸ் பேனர் பார்ப்பார் அவரோட ஃபேஸ் அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஹல்கோட ஃபேஸ் மாதிரியே நின்றுடும் நல்லா இன்டெப்த்தாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ப்ரூஸ் பேனர் ஹல்கை பார்க்கும்பொழுது ஹல்கோட ஃபேஸாக அப்படியே ப்ரூஸ் பேனரோட ஃபேஸ் கொஞ்சம் நேரத்துக்கு நின்றுடும் ஸோ இது ஒரு செகண்ட் க்ளூ ஸ்மார்ட் ஹல்கை ஃபியூச்சரில் எடுத்துகிட்டு வரதுக்கான செகண்ட் க்ளூ இது தாங்க ஆக்சுவலாக நம்ம புரூஸ் பேனருக்கு ஒரு முக்கியமான ஐடியாவாக இருக்கும் ஸ்மார்ட் ஹல்க் அப்படின்ற கேரக்டரை நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படிங்கிறது நம்ம ப்ரூஸ் பானருக்கு இந்த இடத்துல தான் தெரிஞ்சிருக்கும் இன்னமும் நிறைய பேருக்கு இந்த ஸ்மார்ட் ஹல்க பிடிக்கல தடால் புடால் எல்லாரையும் தூக்கி போட்டு அடிக்கிற அந்த ஹல்க்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிற நிறைய ஹல்க் ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ அவஞ்சஸ் இன்ஃபினிட்டி வார் மூவிலேயே நமக்கு காமிச்சிட்டாங்க ஹல்கால தேனோஸை டிஃபீட் பண்ண முடியாதுன்னு பட் அதுக்கப்புறம் இந்த அடிதடியை வச்சு ஹல்கால எதுவுமே பண்ண முடியாது மூளை வேணும் இன்டெலிஜென்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனால தான் மார்வல் ஸ்டுடியோஸ் இந்த இடத்துல நமக்கு ஸ்மார்ட் ஹல்கை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க கண்டிப்பாக ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு இடத்துல ஹல்கோட அடிதடி தேவைப்படும் அந்த இடத்துல இன்னொரு ஹல்கோட வேர்ஷனை எடுத்துகிட்டு வர எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நம்ம என்ன நினைப்போம் அவன் ஜஸ்ட் எங்கே மூவில தான் இந்த ஸ்மார்ட் ஹல்கை அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க அது வரைக்கும் அப்படி ஒரு ஐடியாவே கிடையாது அப்படின்னு நம்ம நினைப்போம் அது உண்மை கிடையாது ஆக்சுவலாக ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் மூவிலேயே ஹல்கோட அந்த ஸ்மார்ட் ஹல்க் வெர்ஷனை எடுத்துகிட்டு வரதுக்கான பிளானை பண்ணிட்டாங்க தோர் ராக்ன ராக் மூவிலேயே அதை எக்ஸிக்யூட் பண்ணவோ ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டில் நம்மள நிறைய பேருக்கு ஹல்க் இன்னமும் மொக்கையாக தான் இருக்காரு அப்படின்னு ஃபீல் ஆகலாம் என் கே மூவில அவஞ்சஸ்க்கு அடிக்கிற ஹல்க் தேவைப்படலை நல்ல இன்டெலிஜென்ட்டான ஒரு ஹல்க்கு தேவைப்பட்டாங்க அதனால தான் ஸ்மார்ட் ஹல்கை அந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம மார்க் ரஃபோலோ அண்ட் கெவின் ஃபேஜ் ரெண்டு பேருமே ஒரு மீட்டிங்கில் ஹல்க்குக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது நிறைய மூவிஸ் நாங்கள் பிளான் பண்ணிட்டு வரோம் நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு பெரிய அப்டேட் கொடுத்தாங்க வெல் என்ன தான் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் ஹாலிவுட் மூவிஸை தமிழில் பார்க்கணுமா டிசி மார்வல் காமிக்ஸ் படிக்கணுமா அமெரிக்கன் டிவி ஷோஸை பார்க்கணுமா நம்ம டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோரில் டெலகிராம் மெசஞ்சரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனல் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி நம்ம டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்